மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் இயங்கி வந்த இதயம் அறக்கட்டளையின் ஆதரவற்றோர் காப்பகத்தில் இருந்து காய்ச்சல் என்று கூறி தாய்க்கு தெரியாமல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்ட பச்சளம் குழந்தை ஒன்று கொரோனாவால் இறந்து போனதாக நாடகமாடியதால் எழுந்த சர்ச்சையால் ஆதரவற்றோர் இல்லம் என்ற பெயரில் அங்கு நடக்கின்ற இதயமற்ற குழந்தை கடத்தல் வியாபாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த காப்பகத்தில் அண்மையில் இருந்ததாக பதிவு செய்யப்பட்ட இரண்டு பச்சளம் குழந்தைகளையும் பெற்றோருக்கு தெரியாமல் நகைக்கடை உரிமையாளர் மற்றும் சில்வர் பட்டறை உரிமையாளருக்கு சில லட்சங்களுக்கு விற்றிருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இரு குழந்தைகளையும் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த இந்த இதயமற்ற குழந்தை கடத்தல் வியாபாரத்திற்கு தலைவனாக செயல்பட்ட சிவகுமார் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவனது காதலையும் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளராகவும் பலம் வந்த கலைவாணி குழந்தை விற்பனை புரோக்கர் மதர்ஷா ராஜா செல்வி குழந்தையை விலை கொடுத்து வாங்கிய கண்ணன் பவானி ஜகுபர் சாதிக் அனீஷ் ராணி உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முகத்தை மூடிக்கொண்டு வருகிறாரே இவர்தான் இந்த குழந்தை கடத்தல் வியாபாரத்திற்கு மூளையாக செயல்பட்ட கலைவாணி என்று கூறப்படுகிறது. சிவகுமாருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்ட நிலையில் இடையில் வந்து அவருடன் ஒட்டிக்கொண்ட கலைவாணியின் களவாணி செயல்களால் தான் இந்த குழந்தை வியாபாரமே தடங்கள் இன்றி நடந்ததாக சுட்டிக்காட்டுகின்றனர். சிவகுமாரிடம் கலைவாணியின் தொடர்பு குறித்து கேட்டு அவரது மனைவி பலமுறை சண்டையிட்டதாகவும் தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகிறது. தனது தொழிலுக்கு கலைவாணி முக்கியம் என்று சொன்ன சிவகுமார் ஒரு கட்டத்தில் தனது மனைவியை விட்டு பிரிந்து கலைவாணியுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்த தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்த இரு குழந்தைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல குழந்தைகள் கடத்தி விற்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுவதால் விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் மதுரை காவல் ஆணையர் ஒருவருடன் சிவகுமாரும் கலைவாணியும் படம் எடுத்து அந்த புகைப்படத்தை கொண்டே பல இடங்களில் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளனர். மதுரையில் எந்த பகுதியில் ஆதரவற்றோர் காணப்பட்டாலும் காவல்துறையினர் நம்பிக்கையுடன் இதயம் அறக்கட்டளைக்கு அனுப்பி வைத்ததை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டதோடு மாவட்ட சமூக நலத்துறையில் உள்ள சில அதிகாரிகளை தனது வலைக்குள் விழ வைத்த கலைவாணி அரசின் அனுமதி பெறாத தங்கள் அறக்கட்டளைக்கு சிறந்த சேவை செய்ததாக பரிந்துரை பெற்று இரண்டு முறை விருது பெற்றுள்ளார். ஒருமுறை முன்னாள் முதலமைச்சர் கரங்களால் சுதந்திர தின விழாவில் இந்த விருதை பெற்றுள்ளார் கலைவாணி. மற்றொரு முறை மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து சிறந்த சேவைக்கான விருதை பெற்றுள்ளார். இந்த அடிப்படையில் இந்த விருதுக்கு இவர்களது அறக்கட்டளையின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. இவர்களை பரிந்துரைத்த அந்த அதிகாரி யார், அவருக்கும் கலைவாணிக்கும் என்ன தொடர்பு என்று விசாரித்தார். இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வரலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் காவல் உயர் அதிகாரிகளும் அரசியல் பிரமுகர்களும் தங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் நபர்களின் பின்னணியை ஆராய தவறினால் இது போன்ற போலியான நபர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள காரணமாக அமைந்துவிடும். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.